டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம். டான் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கை கடற்பரப்பில் கைதான 43 இந்திய மீனவர்களையும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் கைதான 43 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 31 தேதி வரை விளக்கமறியலில் வைக்க ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று யாழ்ப்பாணம் நெடுந்தீவு அருகே அத்துமீறி மீன்பிடித்துக் கொண்டிருந்த 43 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதுடன் 6 படகுகளும் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணம் கடற்றொழில் நீரியல் வளத்திணைக்களத்தின் ஊடாக ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். இதன்போது ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி 43 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 31 தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து இந்திய மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உண்ணிக்காய்ச்சலால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உண்ணிக்காய்ச்சல் காரணமாக மூதாட்டியொருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். யாழ்ப்பாணம் கொட்டடியைச் சேர்ந்த செபஸ்டியன் பெனடிக் ரொசாரி என்ற 63 வயது மூதாட்டியே உயிரிழந்தார். கடந்த 16 தேதி காலை உடல்நலக்குறைவு காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டுள்ளார். எனினும் சிகிச்சை பயனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். அவரது உயிரிழப்புக்கு உண்ணிக்காய்ச்சலே காரணம் என மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். நாட்டில் பரவலாக இன்றைய தினம் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ரத்தினபுரி, களுத்துறை, நுவர்லியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய இடங்களில் மழையற்ற வானிலையே நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வவுனியா பட்டாணிச்சூர் கிராம அபிவிருத்தி சங்க கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. வவுனியா பட்டாணிச்சூர் கிராம அபிவிருத்தி சங்க கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் கட்டிடத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார். குறித்த அபிவிருத்தி சங்க கட்டிடமானது கிராமிய வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை கட்டிடப் பொருட்கள் தொழில் மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சின் 2 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் அமைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான், கிராம சேவையாளர், அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இன்னும் கொரோனா தொற்று இருந்தாலும் அபிவிருத்தி எமது அரசாங்கம் செய்கின்றது. எதிர்காலங்களை மிகவும் சிந்தித்தவர்களாக, சிந்தனை உடையவர்களாக அரசியல் ரீதியான செயல்பாடுகளை நாங்கள் காய் நடத்த வேண்டும் என்று மக்களுடைய சுகபோகிகளாக வாழ்வதற்காக சில தீர்மானம் எடுக்கப்பட்டது. விவசாய பெருங்குடி மக்களால் வந்து உடனடியாக செய்ய இயலாது. அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளை காட்டினதால் பசலைகளை இறக்குமதி செய்வதற்குரிய அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் சேதன பசலைகள் இவ்வளோ நாள் காலம் போடப்பட்டிருக்குது. அந்த பசலைகள் வருவதற்குரிய காலதாமதம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறதுனாலும் விரைவாக அது பசலைகள் அவர்களுக்கு நமது விவசாயிகளுக்கு கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. பசலை பிரச்சனைகளை ஏற்படுற பாதிப்புகளுக்குரிய இழப்பீடுகள் அவருக்கு வழங்கப்படும்.
கௌரவ வாசுதேவ நாணயக்கார் அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார்கள், நாங்கள் எவ்வளோ என்ன கருத்துக்கள் சொன்னாலும் நாங்கள் அரசுக்கு ஆதரவாக நிற்போம், போக போக எங்களுக்கு ஆதரவு கூடிக்கிட்டு தான் வருதே தவிர 151 இருந்தோம், 156 வந்து 152 எதிர்காலத்தில் 160-165 ஆதரவு பெருகுமே தவிர குறையாது. யாழ் சுன்னாகத்தில் புனரமைக்கப்பட்ட குமாரசுவாமி வீடு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ் வலி தெற்கு பிரதேச சபையின் உறுப்பினராக இருந்து அமரத்துவம் அடைந்த குமாரசுவாமியின் நினைவாக சுன்னாகத்தில் வீதியொன்று புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அமரத்துவம் அடைந்த உறுப்பினரின் நினைவாக வலி தெற்கு பிரதேச சபையினால் புனரமைக்கப்பட்ட வீதிக்கு குமாரசுவாமி வீதி என பெயர் சூட்டப்பட்டு உத்தியோகபூர்வமாக வீதி திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பாவண்ணா கஜதீபன் மற்றும் வலி தெற்கு பிரதேச சபை உறுப்பினர்கள், கிராம பொது அமைப்புகளின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு பொதுமக்கள் பாவனைக்காக குமாரசுவாமி வீதியை திறந்து வைத்ததோடு பெயர் பலகை இணையம் திருநீக்கம் செய்து வைத்தனர். யாழ் பருத்தித்துறை புலோலி பகுதியில் இளம் குடும்பஸ்தர் பட்டத்தின் கயிற்றில் பல நிமிடங்கள் தொங்கிய சம்பவம் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை புலோலி பகுதியில் இளைஞர்கள் பலர் சேர்ந்து பட்டம் ஏற்றி கொண்டிருந்த வேளை பட்டம் இளைஞர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து தவறிய வேளை ஒரு இளம் குடும்பஸ்தர் மட்டும் பட்டத்தின் கயிற்றை விடாதிருந்த நிலையில் சுமார் 40 அடி உயரத்தில் சுமார் 5 நிமிடம் வரை தொங்கிக் கொண்டிருந்த சம்பவம் வடமராட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறித்த இளைஞர்கள் பட்டம் ஏற்றும்போது அதன் கயிற்றை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு பட்டம் ஏற்றியுள்ளனர். இந்நிலையில் பட்டத்தை ஏற்றிய இளைஞர்கள் அனைவரும் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் பட்டத்தை கைவிட்டுள்ளனர். இதேவேளை ஒரு இளம் குடும்பஸ்தர் மட்டும் பட்டத்தின் கயிற்றில் பல நிமிடங்கள் தொங்கிக் கொண்டிருந்துள்ளார். இதன்போது உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த இளைஞன் பட்டத்தின் கட்டப்பட்ட கயிற்றை நோக்கி பின்னகர்ந்து சுமார் 20 அடி உயரம் வரை வந்து தனது கையை விட்ட நிலையில் தோட்ட செய்கைக்காக பண்படுத்தப்பட்ட நிலத்தில் வீழ்ந்துள்ளார். தொடர்ந்து அவர் உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவர் தற்போது நலமாக உள்ளதாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை குறித்த குடும்பஸ்தரது மகள் தந்தை கயிற்றில் தொங்கிய நிலையில் பறப்பதைக் கண்டு அந்த ஆபத்தை புரிந்து கொள்ளாது ஆச்சரியத்தில் கைதட்டி மகிழ்ந்துள்ளமையும் காணக்கூடியதாக இருந்தது. மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்கும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லையென அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலினை ஒத்திவைக்கும் தீர்மானம் இல்லையென கெலியோயா பகுதியில் உள்ள விகாரையொன்றில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்கும் யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் இன்று இடம்பெறவுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. ஜெலோவின் முன்னெடுப்பில் 13வது திருத்த சட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தினை வலியுறுத்துமாறு இந்திய அரசாங்கத்திடம் கோருவதற்கான எழுத்து மூலமான வரைவினை இறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த செயற்பாட்டில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாட்டினை எடுப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. கடந்த 12ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற தமிழ் பேசும் கட்சிகளின் கூட்டத்தின் போது 13ஐ வலியுறுத்தி எழுத்து மூலமாக கோரிக்கையை முன்வைப்பதற்கு இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டன. கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சம்மதத்தினை பெறுவதற்கு முனைப்புகளை செய்துள்ளார். அதன் அடிப்படையிலேயே நாளைய தினம் கொழும்பில் உள்ள இரா சம்பந்தனின் இல்லத்தில் கூட்டம் நடைபெறவுள்ளது. 13வது திருத்தச் சட்டம் தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர்கள் தமது நிலைப்பாடுகளை கட்சித் தலைவர் மாவே சேனாதி ராஜாவிடத்திலும் சம்பந்தனிடத்திலும் வெளிப்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முருத்தட்டு வே ஆனந்த தேரரிடமிருந்து பட்டச் சான்றிதழை பெற்றுக்கொள்ள கொழும்பு பல்கலைக்கழக மாணவர்கள் மறுத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சம்பிரதாய பட்டமளிப்பு விழாவின் போது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பதவிக்கு முருத்திட்டுவே ஆர்ந்த தேரரை நியமித்தமைக்கு ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பிரதான மாணவர் ஒன்றியம் என்பன தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். முருத்திட்டுவே ஆனந்த தேரரிடமிருந்து சான்றிதழை பெற பட்டதாரிகள் சிலர் மறுத்துள்ள நிலையில் மாணவர்கள் சிலர் கையில் கருப்பு பட்டியை அணிந்து பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர். முகாமைத்துவ பீடம் மற்றும் நிதி ஆசிரியர் சங்கமும் பட்டமளிப்பு நிகழ்வை புறக்கணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கடற்றொழிலாளர்களை துன்பப்படுத்தும் செயற்பாடுகளை கடற்றொழிலில் ஈடுபடுகின்ற தமிழக உறவுகள் நிறுத்த வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த கால அழிவு யுத்தத்தினால் அனைத்தையும் இழந்த வடக்கு கடற்றொழிலாளர்களை மீண்டும் மீண்டும் துன்பப்படுத்தும் செயற்பாடுகளை கடற்றொழிலில் ஈடுபடுகின்ற தமிழக உறவுகள் நிறுத்த வேண்டும் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பகிரங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை பயன்படுத்தி மீன்பிடித்துக் கொண்டிருந்த 6 மீன்பிடி படகுகளை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியிருந்த நிலையில் 43 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அறிக்கையொன்றை விடுத்துள்ளார். குறித்த அறிக்கையில் இந்திய கடற்றொழிலாளர்களினால் கடல் வளங்கள் எந்தளவிற்கு அநியாயமாக அளிக்கப்படுகின்றன என்பதற்கு இன்று கைது செய்யப்பட்ட 6 இந்திய மீன்பிடி படகுகளிலிருந்து கைப்பற்றப்பட்ட பல மெட்ரிக் டன் மீன் குஞ்சுகளே சாட்சியாக இருக்கின்றன. இவ்வாறு பெருந்தொகையான மீன்வளம் யாருக்கும் பயனற்ற முறையில் நாள்தோறும் அளிக்கப்படுகின்றது. அது மாத்திரமன்றி எமது கடற்றொழிலாளர்களின் வலைகளையும் நாள்தோறும் இந்திய மீன்பிடி கலன்கள் அறுத்து நாசம் செய்து கொண்டிருக்கின்றன. இதனால் எமது கடற்றொழிலாளர்கள் வாழ்வாதார பிரச்சினைகளை எதிர்கொள்வதோடு எமது கடல் வளமும் நாசமாக்கப்படுகின்றது. சட்டவிரோத தொழில் முறையான இழுவை வலை தொழில் முறையை பயன்படுத்துவதனால் பாக்கு நீரணை மற்றும் மன்னார் விரிகுடா பிரதேசத்தில் கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழல் அளிக்கப்படுகின்றது. இதனால் இலங்கை கடற்றொழிலாளர்கள் மாத்திரமன்றி இந்திய கடற்றொழிலாளர்களின் எதிர்கால சந்ததிக்கும் வாழ்வாதாரமான கடல் வளம் இல்லாத சூழல் உருவாக்கப்படுகின்றது. அதேவேளை இந்த எல்லை தாண்டிய சட்டவிரோத தொழில் செயற்பாடுகளுக்கு எதிராக இலங்கை கடற்படையினர் மேற்கொள்கின்ற சட்ட ரீதியான நடவடிக்கை காரணமாக அப்பாவி தமிழக கடற்றொழிலாளர்களும் அவரது குடும்பத்தினருமே பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமையும் ஏற்படுகின்றது. எனவே இந்திய கடற்றொழிலாளர்கள் யதார்த்தத்தினை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும். தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அத்துடன் சிறந்த வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஆழ்கடல் கடலில் தொழில் ஆர்வத்தை செலுத்தி நிலைபேறான எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதே எனது வேண்டுகோளாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் பிடிவாதம் நாட்டை பேராபத்தில் வீழ்த்தும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்லாது அரசாங்கம் பிடிவாதமாக செயற்பட்டால் நாடு பொருளாதார ரீதியில் பேராபத்தில் விழுந்துவிடும். இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் கட்சியின் உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான பொருளாதாரத்தின் உத்தரவாதத்தை ஐக்கிய தேசிய கட்சியினால் மாத்திரமே உறுதிப்படுத்த முடியும் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளார்கள். எனவே நாட்டிற்கான கடமையை செய்ய வேண்டும். மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வகையில் செயற்பட வேண்டும். அடுத்து வரும் தேர்தல்களை மையப்படுத்தி இளையோர்களை ஒன்றிணைத்து புதிய திட்டங்களை வகுக்க வேண்டும். இளம் சமூகத்தினர் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சி மீது நம்பிக்கை கொண்டு செயற்பட ஆரம்பித்துள்ளார்கள். இது முக்கியமான ஒன்றாகும். கிராமங்களுக்கு சென்று மக்களை ஒன்றிணைத்து அனைவரும் செயற்பட வேண்டும். அரசாங்கத்தின் பிடிவாதத்தால் மக்களே பாதிக்கப்படுகின்றனர். ஜனவரி மாதம் 18 தேதி பாராளுமன்றத்தை ஜனாதிபதி மீள ஆரம்பிக்கும் போது $500 மில்லியன் சர்வதேச கடனாக இலங்கை செலுத்த வேண்டும் என்றார். இவ்வாறானதொரு நிலையில் சர்வதேச கடன் தவணை கொடுப்பனவாக $2 பில்லியன் அதிகமான தொகையை செலுத்த வேண்டியுள்ளது. ஆனால் அந்நிய செலாவணி இருப்பாக நாட்டில் 1.5 பில்லியன் மாத்திரமே உள்ளன. மறுபுறம் அரசாங்கத்தின் வருவாய்த்துறையும் தேசிய உற்பத்தி மற்றும் அதனை சார்ந்த ஏற்றுமதி வருமானம் என்பனவும் எதிர்பார்த்த அந்நிய செலாவணியை பெற்றுக் கொடுக்கவில்லை. எனவேதான்
அத்தியாவசிய பொருட்களுக்கான இறக்குமதியை கூட அரசாங்கம் கட்டுப்படுத்தியுள்ளது. இது அரசாங்கத்தின் மிக மோசமான நிதி நெருக்கடியை வெளிப்படுத்துகின்றது. இந்த நிலையில் இருந்து மீள்வதற்கு அரசாங்கம் போராடி வருகின்றது. இலங்கைக்கு அவசர உதவிகளை செய்யக்கூடிய இந்தியா, சீனா உள்ளிட்ட அரபு நாடுகளிடம் உதவி கரம் நீட்டியுள்ளது. நிதியமைச்சர் பெசல் ராஜபக்சவின் அண்மைய இந்திய விஜயத்தின் போது நிதி ஒத்துழைப்புகள் குறித்து பேசப்பட்டுள்ளது. இந்தியாவிடமிருந்து 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலேயே நிதியமைச்சர் அங்கு சென்றிருந்தார். மறுபுறம் சீனாவிடம் 1500 மில்லியன் கடனுதவிக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை. மாறாக அவ்வாறு 1500 மில்லியன் டாலரை வழங்கினாலும் அத்தொகையினை எந்த ஒரு தேவைக்கும் பயன்படுத்தக்கூடாது. அந்நிய செலாவணி இருப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உதவி செய்ய முடியும் என்ற வகையிலேயே சீன தரப்பின் பதில்கள் அமைந்துள்ளன. இவ்வாறானதொரு நிலையில் மிக குறுகிய காலத்திற்குள் பெரும் தொகையான டொலர்களை நாட்டிற்கு கொண்டு வரும் போராட்டத்தில் அரசாங்கம் சிக்கொண்டுள்ளது. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட முழு அரசாங்கமும் இதற்காக செயற்படுகின்றமை வெளிப்பட்டுள்ளது. இறுதி தெரிவாக மத்திய கிழக்கு நட்பு நாடுகளிடம் உதவி பெற்றுக் கொள்ளும் வகையில் அவதானம் செலுத்தியுள்ளது. தற்போதைய நெருக்கடி நிலைமையில் இருந்து மீள்வதற்கு உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திடம் கலந்துரையாடுமாறு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்ற போதிலும் அரசாங்கம் அந்த தீர்மானத்திற்கு இதுவரையில் வரவில்லை. ஆனால் இறுதி தீர்வாக கூட சர்வதேச நாணய நிதியம் அமையல் அமைப்பதும் ஆளும் தரப்பின் சிலரது கருத்தாகின்றது என குறிப்பிட்டுள்ளார். ராணுவ அதிகாரியின் வாழ்க்கையில் ஒழுக்கம் மிக உயர்ந்த நட்பண்பாகும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஒரு ராணுவ அதிகாரியின் வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது மிக உயர்ந்த நட்பண்பாகும். நம்பிக்கை, தன்னம்பிக்கை மற்றும் குழுவில் உள்ள ஏனையவர்கள் மீதான நம்பிக்கையே ஒரு தலைவரது வெற்றியின் இதயமாக கருதப்படுகின்றது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். தியத்தலாவ ராணுவ கல்வியியல் கல்லூரியில் இடம்பெற்ற 96வது விடுகை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, எளிமையான பணிகளில் கூட அதிக கவனத்தை செலுத்துதல் மற்றும் கூட்டாக செயற்படும் திறனை வளர்த்துக் கொள்ளல் என்பன இராணுவத்தினருக்கான பண்புகளாகும். ஒருவர் எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் மற்றவர்களின் ஒத்துழைப்பின்றி வெற்றி பெற முடியாது. நீங்கள் ஒரு தலைவராக உங்கள் பயணத்தை தொடங்கும் போது உங்களுக்கு கீழ் உள்ள வீரர்கள் சாதாரண மனிதர்களே, சூப்பர் வீரர்கள் அல்லர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான சாதாரண மனிதர்களிடமிருந்து சிறந்த பெருவீரர்களை பெற்றுக் கொடுக்கும் வகையில் செயற்படுவது ஒரு தலைவரின் பொறுப்பாகும். இடையிடையே இடையூறுகள், தடைகள் ஏற்பட்டாலும் மக்களுக்கான நமது பணியில் கவனம் செலுத்த வேண்டும். பின்னடைவுகள் பயணத்தின் ஒரு பகுதி எனவும் அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டு துணிச்சலான தீர்மானங்களை எடுக்கக்கூடியவராக தலைவர் இருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்தார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அனுமதியின்றி இடமாற்ற பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளின் பங்கு பெற்றதிலின்றே உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து வைத்திய நியமனத்திற்காக காத்திருக்கின்ற வைத்தியர்களுக்கான இடமாற்ற பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு உறுப்பினர் மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகளுடைய பங்கு பெற்றிருந்து உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து வைத்திய நியமனத்துக்காக காத்திருக்கின்ற வைத்தியர்களுக்கான இடமாற்ற பட்டியல் வெளியிட்டிருக்கிறது. வெளியிட்ட இடமாற்ற பட்டியல், அதாவது இடமாற்ற சபையிலே பங்கு வகிக்கின்ற சகலரது ஒத்துழைப்பின் பேரிலே வெளியிடப்பட வேண்டும். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற இந்தியில் நீதியான முறையில் தொழிற்சங்க விதிகளுக்கு அமைய, அதேபோன்று தாவன கோவைக்கு உட்பட்ட விதத்திலே இடமாற்ற சபையிலே பிரதான பங்குதாரர்களாக பங்கு பெற்றதற்கு நீதியான முறையில் அதிகாரம் இருக்கின்றது. கடந்த காலங்களில் கூட இவ்வாறான விடயங்களில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கலந்து கொண்டு வைத்தியர்களுடைய பிரச்சனைகளை கலந்துரையாடி, அதேபோன்று நாட்டு மக்களுக்கு சீரான தொடர்ச்சியான சுகாதாரத்தை கிடைக்கும் விதத்திலே வைத்திய நிறுவனங்கள் இடமாற்ற பட்டியல் என்பனவற்றை அமுல்படுத்த உதவி செய்திருந்தது. ஆனால்
துரதிருஷ்டவசமாக தற்பொழுது சுகாதார அமைச்சிலே உயர் அதிகாரிகளாக கடமையாற்றுகின்றவர்கள் கடந்த அரசாங்கத்திலே ராஜித சீனாரத்ன அவர்கள் சுகாதார அமைச்சராக இருந்த காலத்தில் எவ்வாறு இந்த நியமனங்கள் உளறுபடிக்கு உள்ளாகப்பட்டு எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதோ அதே போன்ற நடவடிக்கைகள் தற்காலத்தில் மேற்கொள்ள முயற்சிக்கப்படுகின்றன. இதன் மூலம் பல்வேறுபட்ட இடங்களில் பல்வேறுபட்ட சுகாதார நிலையங்களில் வைத்தியர்களுக்கான பற்றாக்குறை நிலவ காத்திருக்கின்றன. குறிப்பாக கொரோனா சிகிச்சை நிலையங்களிலே பணிக்கு அமர்த்தப்பட்ட வைத்தியர்கள் இந்த நியமனத்தின் காரணமாக வேறு இடங்களுக்கு செல்கின்றனர். கொரோனா சிகிச்சை நிலையங்களிலே வைத்தியர்களுக்கான பற்றாக்குறை நிலவுகின்றது. இவ்வாறு கொரோனா சிகிச்சை நிலையங்களில் வைத்தியர்களுக்கான பற்றாக்குறை நிலவும் பொழுது அங்கே சிகிச்சை பெறுகின்ற நோயாளர்களுக்கான சுகாதார சேவையானது சரியான முறையில் கிடைக்க முடியாத நிலை ஏற்படுகின்றது. இவை யாவும் தனியே சுகாதார செயலாளர் ராணுவ மனநிலையில் செயல்பட்டு இந்த பட்டியலை குளறுபடியாக்கு உள்ளாக்குகின்றனர். இவ்வாறு இவர் ராணுவ மனநிலையில் செயல்படுவதனால் நாட்டில் உள்ள பல பிரதேசங்களுக்கு வைத்தியர்களை நியமிக்க தடை ஏற்பட்டிருக்கின்றது. இதே போன்று பல்வேறுபட்ட வைத்தியசாலைகளில் சுகாதார நிலையங்களில் வைத்தியர்களுக்கான பற்றாக்குறை ஏற்பட காத்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் சுகாதார துறைக்கு விடுக்கும் எச்சரிக்கை என்னவெனில், இவ்வாறு சுகாதார செயலாளர் ராணுவ மனநிலையில் செயல்படுவதனால் சில மாவட்டங்களில் அதே போன்று பல வைத்தியசாலைகளில் பல சுகாதார நிலையங்களில் வைத்தியர்களுக்கான பற்றாக்குறை ஏற்பட காத்திருக்கின்றது. ஆகவே இந்த நிலையை அறிந்து இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.